பெரியார் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு. இங்கனம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. முத்துப்பழமதி, இன்று மாலை அல்லது இரவுக்குள் பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மல்லிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தோடு காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? இந்த நிலவரம் கார்த்திகா, கடலை பொறுத்தவரையில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. வழக்கமாக வந்து இந்த காட்சிகளில் பாருங்களேன், அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி இருக்கு. இப்போ 5 அடிக்கு மேலே வந்து நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் தான் இந்த மீனவர்கள் அச்சமடைந்திருக்காங்க. மல்லிப்பட்டினத்தை பொறுத்தவரையில் 150 மேற்பட்ட, அதாவது 100 மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கு, 150 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இதுதான். மல்லிப்பட்டினம் கடற்கரை கஜா புயலில் வந்து இந்த மீனவர்கள் வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஒட்டுமொத்த போட்டையும் பறிக்கொடுத்தாங்க. 350 போட்டுக்கு மேலே கஜா புயலில் பறிக்கொடுத்ததுனால தான் இந்த மழைக்கு இந்த மீனவர்கள் பெரும் அச்சமடைந்திருக்காங்க. வாழ்வாதாரத்தை 2018 ஆண்டு இழந்துட்டு அதுலேருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும்போது கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவது தான் இந்த மக்களுக்கு ஒரு மேலும் அச்சத்தை கொடுத்திருக்கு. இப்ப நீர்மட்டம் உயர்ந்தால் வந்து அடுத்ததாக ஊருக்குள்ள தண்ணி போகும். இது கடந்த கால குறியீடா நாங்க பாக்கிறோம்னு மக்கள் சொல்றாங்க. இது குறித்து இந்த மீனவர் கூட மீனவர்கள் இங்க இருக்காங்க, கேட்போம். இப்போ என்ன மாதிரியான பாதிப்பு கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு? இப்ப இந்த நீர்மட்டம் உயர்ந்தனால எதனால நீங்க அச்சப்படுறீங்க சார்? இப்படிதான் சார் சொன்னாங்க, 2018 வந்து புயல் வருது, கஜா புயல் வருது, கஜால் புயல் வருதுன்னு சொன்னாங்க. அந்த கஜா புயலினுடைய பாதிப்பு அடைஞ்சதுனாலதான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த போட்டு அடித்து உடைச்ச காரணங்கள் சொல்கிறேன். 2018 கஜா புயல் வந்தது. தூண்டில் வளைவு கடற்கரை ஓரத்தில் ஹார்பார் கட்டினதுனால, தூண்டில் வளைவு கட்டாததுனால 325 போட்டு இருந்தது. 225 போட்டு கிட்ட அடித்து உடைச்சி பாக்கி போட்டுலாம் சேதம் அடைந்து அதனால ரொம்ப பாதிப்புல அடைஞ்சிருக்கிறோம் மீனவர்கள். எங்களுக்கு வந்து இந்த ஹார்பார் கட்டி புண்ணியம் இல்லாமல் தூண்டில் வளைவு போட்டு கல் போட்டு எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கோ. இப்ப எத்தனை கிராம மக்கள் பாதிக்கப்படுறீங்க? இப்ப மல்லிப்பட்டினம் மட்டும் இல்லாம இந்த கஜால பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க. தஞ்சை மாவட்டத்தில் எத்தனை மீனவ கிராமம் ஒட்டுமொத்தம் பாதிக்கப்படுறீங்க? இந்த மழை என்ன மாதிரியான அச்சத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? சொல்ல போனா இங்கிட்ட எடுத்துக்கிட்டா சத்தரம் வந்து பெரிய லாஞ்சி போட்டு உண்டு. அதுக்கப்புறம் மல்லிப்பட்டினம், அதுக்கப்புறம் மனோரா, பிள்ளையாரத்திடல், அதுக்கப்புறம் இங்கிட்ட எடுத்துக்கிட்டா புதுப்பட்டினம், வெளிவயல், கீழத்தோட்டம், அதிராம்பட்டினம், சுத்தப்பட்ட கிராமங்களில் வந்து ரொம்ப மழைக்கு வந்து எதுவும் உள்ளே போக முடியாமல், ரொம்ப நீர்மட்டம் அதிகனால வந்து யாரும் கடலுக்கு யாரும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மீனவ குடும்பங்கள் வந்து அண்ணே அன்றாட காட்சி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கடலுக்குள்ள யாரும் போக முடியாத சூழ்நிலைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஏதாவது பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளே இப்போ கார்த்திகா, இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க, மீனவரோட வாழ்வாதார உருவாக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் கடல் வந்து மேலே, அதாவது நீர்மட்டம் உயர்ந்து வருவது தான் உங்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா கஜா புயல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்க. சுனாமியில் ஏற்படாத பாதிப்பு கஜா புயல் ஒரு பெரும் அச்சத்தை இந்த மீனவர்களுக்கு கொடுத்துருக்கு. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையினும் அதே போல் காவல்துறையினும் தீயணைப்புத் துறையினும் தயார் நிலையில் இருக்காங்க. ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்தால் உடனடியாக மக்களை மீட்கிறதுக்கு இந்த கடலோர கிராமங்களில் வந்து புயல் மீட்பு மையங்கள்லாம் வச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மல்லிப்பட்டினத்தை பொறுத்தவரையில இந்த கடலோட நீர்மட்டம் உயர்வு தான் உங்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கு கார்த்திகா. மல்லிப்பட்டினத்தில் கடலின் மட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தங்களுடைய அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம விவரங்களை வழங்கியமைக்க நன்றி முத்துப்பழமதி. பெரியார் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு. இங்கனம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக.